காரைக்கால்லேருந்து ஃபாத்திமா. சரி, உங்க கேள்வி கேளுங்கம்மா. அதிர்ந்தவங்க இருக்காங்க. ஹஜ்ரத், அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி. எங்களுக்கு சொல்லுங்கம்மா. தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் ஒரு பொண்ணு வந்து இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஹஜ்ரத். ஆனா இப்ப சரிங்க. வந்து அவங்க வீட்டுல வந்து அந்த பொண்ணை கூட எல்லாம் பேசுறாங்க, பழகுறாங்க. நாங்க வந்து அந்த அந்த வீட்டுல உள்ளவங்க கூட பழகலாமா இல்ல பழக கூடாதான்னு சொல்லுங்க ஹஜ்ரத். இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கங்களை தருவார் ரசத்தவர்கள். நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்பது இன்றைய சமூக சீர்கேட்டினுடைய ஒரு அடையாளத்தை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இது போல ஒரு பெண் அந்த இந்துவை மணந்து விட்டால் அப்படிங்கிறது இருக்கிறதே, அது மிக கண்டிக்கத்தக்கது. அது வந்து குஃப்ரின் பக்கம் அந்த பெண்ணை இழுத்து சென்ற அந்த நிகழ்வு என்பது ரொம்ப துக்ககரமான நிகழ்வு. அந்த விஷயத்தை கண்டிக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் அந்த பெண்ணை கண்டிக்கிற விதத்திலே உறவு கொள்ளாமல், அவர் அந்த பெண்ணோட பேச்சுவார்த்தைகள் இல்லாமல், அந்த பெண்ணுக்கு தன்னுடைய தவறை உணர்த்துகிற விதத்தில்தான் அந்த குடும்பத்தார் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க குடும்பத்தார்களுடைய பாசம் ஈமானை விட அதிகரித்து விட்டது. அவங்களுக்கு ஈமான் குறைந்து பாசம் அதிகரித்து விட்ட காரணத்தினால் அவங்க அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறார்கள். அப்போ நீ கேள்வி கேட்கிற நேயர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவர்களோடு உறவாடுவதை நீங்கள் பழகுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹதுல்லதீன அத்தஹது தீனக்கும் ஹுஸ்வம் வலைபன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதாவது உங்களுடைய மார்க்கத்தை பரிகாசமாக ஆக்கக்கூடிய அவர்களை நீங்கள் நட்பு கொள்ள வேண்டாம். அது காஃபிர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை நகைப்புக்குரியதாக யார் அதற்கு மாற்றுக் கொள்கையை கொண்டிருக்கிறார்களோ, இஸ்லாத்திற்கு விரோதமான, இஸ்லாத்தை பழிக்கிற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்களோ, அதுபோன்ற நபர்களோடு நீங்கள் நட்பு கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆதலால் இவர்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருப்பது தான் சரியானது. அவர்களோடு உறவு கொள்ளுகிறவருடைய குடும்பத்தார்களும் மார்க்கத்திலே கண்டிக்கத்தக்கவர்கள் என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.